நம்மளுடைய இளைய தளபதி விஜய் அட்லியே கும்படத்தில் ரொம்பவே பிஸியாக நடிச்சு வந்துட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லை, நயன்தாராவும் ஒரு பக்கம் அவங்களோட ப்ரொஃபஷனலில் பயங்கர பிஸியாக இருந்து வந்துட்டு இருக்காங்க. தற்போது அவங்க கையில் அரை டசன் படம் இருக்கிறதுனால எப்போ எந்த படத்தோட ஷூட்டிங்கு போகிறதுன்னு தெரியாமையே முடிக்கிற அளவுக்கு வந்துட்டு டைமே இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க நம்மளுடைய நயன்தாரா. ஆனால் அப்பப்போ நயன்தாராவை பற்றி ஏகப்பட்ட கிசு கிசுப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. சமீபத்தில் கூட நயன்தாரா பிரபுதேவா கூட ஒரு அறையில் ரெண்டு மணி நேரமாக வந்துட்டு மனசை விட்டு பேசினதாகவும், அதுக்கப்புறமா ரொம்ப சமீபமாக நம்மளுடைய நயன்தாரா ஹோட்டல் அறையை காலி பண்ணிக்கிட்டு மறுபடியும் எக்மோரில் இருக்க தன்னுடைய வீட்டுக்கு வந்ததாகவும், இப்படி நயன்தாராவை சுற்றி ஏகப்பட்ட கிசு கிசுப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நயன்தாரா கூட யார் நடித்தாலும் சரி, நயன்தாரா கூட யார் பேசினாலும் சரி, அவங்க கூட நயன்தாராவை சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு கிசு கிசு வெளியே வந்துடுங்க. இந்த நிலையில் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய ஐபிஎல் மேட்ச்னால் நடக்கும் பார்த்தீங்களா, அதில் சிஎஸ்கே அணியில் விளம்பர தூதராக விஜயும் நயன்தாராவும் நியமிக்கப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே எந்த ஒரு கிசு கிசுப்பும் வெளியே வரலங்க. தற்போது ரெண்டு வருட தடைக்கு பிறகு மீண்டும் சிஎஸ்கே அடுத்த வருடம் கலங்கரங்க இருக்குது. இந்த முறையும் விளம்பர தூதராக விஜயும் நயன்தாராவையும் வந்துட்டு நியமிப்பதற்காக பேச்சுவார்த்தைலாம் நடந்து வந்துட்டு இருக்கான். தற்போது நம்மளுடைய நயன்தாரா கூட யார் பேசினாலும் கிசு கிசுக்கு வந்துடுது பார்த்தீங்களா. இதே மாதிரி நம்மளுடைய விஜய் கூடையும் சேர்த்து ஏதாவது வந்துருமோ அப்படின்னு நம்முடைய விஜய் மனைவி நினைப்பாங்க. இதனால விஜய்க்கு விளம்பர தூதராக நியமிக்கப்படுவதற்கு நம்மளுடைய விஜயோட மனைவி சங்கீதா அவர்கள் ஒத்துப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தற்போது எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்களாங்க. அது மட்டும் இல்ல, தலை தோணிக்காக நம்மளுடைய தளபதியும் நயன்தாராவும் வந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே இவங்க ரெண்டு பேரோட முடிவை தான் வந்துட்டு வழிமேல் விழுவித்து காத்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. மேலும் இது போன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் இது வந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.